கதா உங்களை பார்க்க தனியா தான் வந்துட்டு இருக்கேன், எந்த லைட்டுமே இல்லாம. இப்ப வந்து நீங்க என் கூட பேசலாம். மேலதான் இருக்கீங்களா நீங்க? பயங்கரமான ஒரு கைவிடப்பட்ட பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காக நாங்க மூணு பேர் வந்திருக்கோம். சோ இந்த லொகேஷன் பத்தி எங்களுக்கு வந்து ரீசெண்டா தான் ஒருத்தர் மூலமா தெரிய வந்துச்சு. அது யாருன்னு சொல்லிட்டு நான் போக போக உங்களுக்கு நான் வீடியோல சொல்றேன். சோ இன்னைக்கு அந்த நபருமே வந்து நம்ம கூட வந்து வீடியோல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. சோ இந்த லொகேஷன் பத்தி நான் அவர்கிட்ட கேட்ட உடனே வந்து எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த லொகேஷன் வந்து கைவிடப்பட்டு கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இந்த உள்ளே வந்தோடனே இந்த பில்டிங் பார்த்தோடனே தெரிஞ்சு இந்த பில்டிங்கே வந்து இடிஞ்சி விடுற நிலமையில இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தாத்தா வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த பில்டிங்கே வந்து அந்த தாத்தாவோட பில்டிங்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த தாத்தாவுக்கு வந்து ரெண்டு பேரங்கள் இருந்திருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து அந்த பேரங்களே வந்து அந்த தாத்தா வந்து போட்டு தள்ளிட்டு தான் சொல்கிறாங்க, அதை கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்த வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருமே வாங்க வரலையாமா. ஸோ லேட்டரான அந்த தாத்தா இறந்ததுக்கப்புறமா அந்த ரெண்டு பேர பசங்களுமே வந்து ஏதோ ஒரு மர்மமான முறையில் வந்து இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த பில்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இன்னமும் இந்த இடத்துல வந்து ஆத்மாக்கள் வந்து சுற்றிட்டு தான் வந்து நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து ஒரு திடுக்கிட தகவலுமே ஒன்று கிடச்சிச்சு. இந்த இடத்துல அதே மாதிரி வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பில்டிங் வந்து அபேண்டன்டாக இருக்கிறதுனால இல்லீகலாக வடக்கன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி வந்து இங்கே தங்கியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து அந்த ஒய்ஃபை வந்து கொண்டுட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ நைட் டைமில் வந்து 2-3 அலறல் சத்தம் கேட்கறதா வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க எங்ககிட்டயுமே. அதே மாதிரி வந்து பொண்ணோட குரலுமே இங்கே கேட்கறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ லைட்டாக வந்து ஒரு மர்மமான பில்டிங் தான். ஸோ இன்றைக்கி இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கிளியராக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போகுது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா இந்த லொக்கேஷன் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 3/4 ஆகிட்டு இருக்கோம். கரெக்டானா 3/4 தான் இருக்கும். ரொம்ப நேரம் ஆச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் கைஸ் இந்த லொக்கேஷனுக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உள்ளே வந்துடும் லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கை வச்சாலும் செவ்வறு இடிஞ்சு உயிர மாதிரி தான் இருக்குது. படிக்கட்டும் அது மாதிரி தான் இருக்குது. இந்த செவத்தில் எதுவும் கை வச்சாலுமே ரொம்ப ரொம்ப பழைய கட்டிடும் இது. ஆனால் நமக்கு இந்த லொக்கேஷன் விட்டு வெளியே போகிற முன்னாடி எந்த இதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேண்ணா. ஏன்னா இந்த லொக்கேஷன் அந்த மாதிரி இருக்குது, நம்ம எங்கே கை வச்சாலும் கால் வச்சாலும் லொடுக்குன்னு கீழே உயர்ந்துருவோம். இத்தனைக்கும் 4 மாடி வருது. இன்றைக்கி வந்து 3rd வந்து நம்ம சேனல் வந்து ஒருத்தர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சிந்திக்கு பேசுகிறேன். இந்த இடம் வந்து நம்மளுக்கு பழக்கப்படுற இடம் தான். ஏன்னா ஒரு 2-3 தடவை இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் அமானுஷமாக கொஞ்சம் நியூஸ்லாம் வந்துச்சு. இங்கே சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்துச்சு. சரி, மணிபுரோட்ட இதை டிஸ்கஷன் பண்ண ஷேர் பண்ணேன். சரி, அவருக்குமே இந்த கதையை கேட்டோன்னு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்த்து என்ஜாய் பாப்பா பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ஜாய் பண்ணுங்களா? அதே மாதிரி வந்து நம்ம சித்திக் பிளாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருமே ஒரு சேனல் ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அவருமே வந்து பே வீடியோஸ் அண்ட் பிளாக் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. சித்திக் ப்ரோட சேனலுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போயிட்டு எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. ஸோ அவருக்குமே சப்போர்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணால் தான் அவருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தொடர்ந்து போடுறதுக்கு வீடியோ போடுறதுக்குமே வந்து அவருக்குமே இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நம்ம வீடியோவில் போயிடலாமா சரத்து? போயிடலாமா? லெட்ஸ் கோ. இருக்கீங்களா?
பில்டிங்கோட அமைப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அமைதியாக இருக்குது. ப்ளஸ் வெளியே வந்து பார்க்கும்போது அதாவது ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, வீடு மாதிரியே தெரியல. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த காலத்து மாளிகைன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலத்தில் மினி மாளிகைலாம் கேட்டுக்கிட்டோம், பெரிய மாளிகை இருக்குது. அந்த சின்ன சின்ன இடத்துல வந்து அந்த காலத்து ஒரு 50 லட்சம் மணி கட்டணம் கேட்கும் வீடு அமைய மாதிரியே இருக்காங்க. அமைப்பே வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது, ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்டாக இருக்குது. அதுவும் உள்ளே போகும்போது காற்றுலாம் அடிக்குதுண்ணா, ரொம்ப டீப்பாக உள்ளே போகிற மாதிரி தெரியாது முடியல, காடு ரொம்ப டம்மு அப்படியே ஒரு மாதிரி டம்முன்னு அடிக்குதுண்ணா காடு போயின்னு அது என்ன தெரியல. ஆனால் இந்த உள்ளே ரொம்ப டீப்பாக வந்து தெரியல. அமைதியாக இருக்கு ப்ரோ, மயான அமைதியாக இருக்கு ப்ரோ. எந்த லொகேஷன் கைகால சும்மா இருக்கதே கிடையாது. பவர் பேங்க் இருக்குல்ல பாக்கெட்ல, அவன் மாதிரி அப்படியே கனெக்ட் பண்ணி பிரச்சனை சீக்கிரம் சீக்கிரம். இது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தடையும் கூட இல்லை, அப்போ யாருமே வரமாட்டேங்கிறாங்க இந்த இடத்துக்கு, புரியுதா? அது ஒன்று கவனிச்சிங்களா சொன்னீங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஓடி கீரி கீழே ஒன்று வச்சுக்க மணியண்ணா, கம்பி உனக்கு தான் சொல்லணும், அதை நீ தான் கேர்ஃபுல்லாக இருக்கும், நீ தான் இங்கே திபி திபின்னு ஓடுவ. என்ன நடக்குதுன்னே தெரியல ப்ரோ, என்ன நடக்குதுன்னே தெரியல ப்ரோ. தாத்தா நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையா? இன்னும் இங்கதான் நீங்க வாழ்ந்துட்டு வரீங்களா?
கிளீனாக கெட்டுச்சு ப்ரோ, கிளீனாக கெட்டுச்சு கெட்டுச்சு. யார் அது? உங்களை பார்த்துட்டேன். உங்களை இன்னொரு பார்க்க முடியுமா? உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு கூட தெரியல. அக்கான் கூப்பிடலாமா இல்ல தங்கச்சி கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு தாத்தா நம்ம மொச்சி பாக்குதுனா கிழவ மொச்சி பாக்குறா. அசிங்கா பேசாதீங்க, மரியாதை கொடுத்து பேசுங்க. இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணை பார்த்தோம், அங்கே தாத்தா ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்காங்க. இப்போ மர்மமாக இருக்கே ரொம்ப. எனக்கு தெரிஞ்சு பொண்ணுகிட்ட போய் நம்ம மொத்தமாக அடிவாய் நடக்க போகிறோம்னு நீங்கள் நான் மோத்தி பொண்ணு இங்கே இருங்க, நான் உள்ளே போய் பார்த்தேன். சொல்லி வாழ முடியும், அட்டாக் பண்ணி இருங்க இருங்க அமைச்சாருங்க. அக்கா இப்போ நான் உங்களை பார்க்க நான் உள்ளே வரப்போகிறேன். நீங்கள் ரொம்ப கொடூரமான மொழியில் வந்து உன்னை கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் கேட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட எங்கிட்ட கேட்கலாம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு நீங்கள் ஏன் இந்த பில்டிங்கில் இருக்கீங்க? உங்களுக்கு அந்த பில்டிங்க்கு என்ன சம்மந்தம்? உங்களுக்கு நிறைய வேற ஆசைகள் இருந்தாலும் எங்கள் கிட்டே சொல்லலாம். எங்கள் மூணு பேர் பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்ல. நடக்குது எப்படி பாசிட்டிவா இருக்க முடியும்? இருக்கிறோம் ப்ரோ, நீங்க மனசை தலைவர் விடாதீங்க.
தாத்தா, அக்கா, தங்கச்சி, தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணுறாதீங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு சரத்தை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரோ ப்ரோ என்ன நீ சிரிக்குது? தாத்தா தாத்தாவா? தாத்தா என்ன புரிய போகுது? பொண்ணுக்கு பிடிச்சாலும் பரவாயில்ல. எனக்கும் லைட்டா ஃபீல் ஆச்சு ப்ரோ. எனக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி ப்ரோ. ப்ரோ 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 அமைதியா இரு, கை கால வச்சு ப்ரோ. நம்ம அமைதியா தான் ப்ரோ. ப்ரோ உனக்கு ஊஞ்ச நேத்து நான் ஒண்ணுமே புரியலையே, என்ன நடக்குதுன்னே தெரியலீங்க. ப்ரோ 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 ஜி சிவா எதுக்கு நீங்க அம்மான்னு சொல்லி கூப்பிடுறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இங்க உங்களால என் கூட பேச முடியுமா? உங்களை ஒரு தடவை பார்க்க முடியுமா? பாத்தீங்களா? எங்களை கொல்ல பாக்குறீங்களா நீங்க? எங்களை தயவு செஞ்சு தப்பா மட்டும் எடுத்துடாதீங்க. உங்களை நாங்க எந்த விதத்திலயும் துன்புறுத்துற மாதிரி இல்ல. உங்களை நல்லது பண்ணதான் நாங்க ரொம்ப தூரம் வந்திருக்கோம். நீங்க வேணாம்னு சொல்லிட்டா நாங்க இப்பயே போயிடுவோம். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வேணாம் சொல்லணும் கூட இப்பயே போயிடலாம். ப்ரோ அவங்களோட மோட்டிவேஷன் நம்ம வெளியே தொட்டு வந்த அந்த மோட்டிவேஷன் இருக்கு வந்துருங்க. கேன உனக்கு பள்ளி இல்ல போல. நான் ஒரு மாதிரி இங்க ரெண்டு ஆத்மாக்கள் இருக்கா? அதுல அந்த பொண்ணோட ஆத்மா தான் உக்ரோஷமா இருக்கு வந்ததுல இருந்து நம்மளை அட்டாக் பண்ண நினைக்குது. ஆனா அந்த தாத்தா வந்து சைலண்டா இருக்காரு, அமைதியா இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இன்னொன்னு சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்கா? அந்த தாத்தாவோட குணம் வந்து யாருமே வந்து துன்புறுத்தவே மாட்டாராமா. ஆனா அவங்க ரெண்டு பேரையும் அந்த பசங்க கொண்டது வந்து அந்த தாத்தா வந்து துன்புறுத்தி கொண்டிருக்காங்களாமா. ரெண்டு பசங்க, அண்ணன் தம்பி ரெண்டு பேர். வராதீங்க, அடியில பாம்பு இருக்க சான்ஸ் குடிஞ்சிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் பாம்பு கிட்ட இருக்கும். மேல போற ரூட் இருக்குல்ல ட்ராப்ல போய் மாட்ட போறேன்னு நினைக்கிறேன். உள்ள போய்
அந்த படிக்கட்டில் தான் இருக்கும். சுற்றி சுற்றி இது இந்த வீடோட அமைப்பே புரிஞ்சுக்கணும். அமைதியாகிட்டு இருக்கோம். எதாவது க்ளூ எதாவது கிடைக்குதாங்க பாருங்க. இந்த பில்டிங் பற்றி இல்லை இந்த இடத்த பற்றி. ஒரே போஸ்டர் இருந்துச்சு, அதுவும் வந்து போஸ்டர் டிசைன் பண்ணிங்க ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்கணும். ஆமாம், அது வந்து டிசைன் அது அந்த காலத்துடைய வண்டி ஸ்ட்ரக்சர். 1950 1940 கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷம் கிட்ட அப்படின் இருக்கு எனக்கு இந்த பில்டிங். இது உள்ளே இருக்கிற ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் இந்த கேமரா இப்போ கண்ட்ரோல் பண்ணீங்களா? போட்டாங்க உங்களை பார்க்கலாம், நாங்கள் மேலே வந்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல மனசுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையா? எங்க சவுண்ட் கேட்ஸ்னு தெரியல. கீழே 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 அப்படி நடந்து போனா அவரு இல்ல அந்த பொண்ணு. ஏய் ஆண்டி, தயந்த நேர்ல வாடி, மைண்ட் உன பாக்கணுமா? மரியாதை குறையா பேசணும்னா உனக்குதான் ஆபத்து பாத்துக்கோ. அதனாலதான் உன்னை அட்டாக் பண்ணதுன்னு நினைக்கிறேன். நீங்க தாத்தா பாத்தீங்க, அவரு எங்க போனாரு? இந்த ஒரு வேலை அந்த பொண்ணு வந்து அந்த தாத்தாவை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். அவர் சொல்ல முடியாத நிலைமை, அவரால் எப்படி வாய்த்தணும் சொல்ல முடியும்? அந்த பொண்ணு வாய்ஸ் தான் அடிக்கிறீங்க, தாத்தா வாய்ஸ் எப்படியாதான் கேட்குது? அதான் சொல்கிறேன், அவர் ரொம்ப காமனாக டைப்புமா, அவர் நல்ல மனுஷனாமா. அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது ஏகப்பட்ட பேருக்கு வந்து அவர் நல்லது பண்ணியிருக்காராம்மா. அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு வாழை வச்சதாக வேற சொல்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்காரு வயசு. அதாவது அவர் பயங்கர பணக்காரர், அந்த காலத்தையே அவர் பணக்காரராக இருந்திருக்காரு அவர். ஆனால் அவரோட காசை வந்து அவங்க ரெண்டு பேரைங்களும் யூஸ் பண்ணிவிட்டு இவரை வந்து காசுக்காக வந்து கொண்டுருக்காங்க. அது கெட்ட விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க, சீட்டு கட்டு விளாட்றது இது மாதிரி. அதனால தான் சப்போர்ட் பண்ணாமல் அந்த ரெண்டு பசங்க சப்போர்ட் பண்ணாமல் சாப்பிட்டு தாத்தா. அந்த சீட்டு கட்டு ஆடுறவங்களாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் அங்கேயே இருங்க. கருத்து உன் பின்னாடியே நடந்து போன மாதிரி இருந்துச்சு அந்த பொண்ணு.
திரும்பாதீங்க, அங்கே இருங்க, நான் வரேன். இந்த இடத்த மட்டும் பார்த்துக்கோங்க. சுமார எவ்வளவுதான் அட்டாக் பண்ண, நீ வாய வச்சு சும்மாவே இருக்க மாட்டற பாத்தியா? ஒரு பாட்டு பாடுனா ஆண்டி ஓடுதா சொல்றேன்னு தாத்தா கத்துறா சார்த்தே பாக்காதீங்க. திரும்பாதான் பாட்டீங்களா? திரும்பாத தாத்தா உனக்கு ரொம்ப நல்ல மனசுன்னு தெரியும். எங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்க பேரனுக்காக? நான் சொல்றத பண்ணும் சத்தியமா தாத்தா வருவாரு. டோர் ஃபுல்லாவே சாவு விழுந்துருச்சு. இப்போ நான் போகும்போது ஸ்ட்ரைட்டாக தான் நினச்சேன். சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமா சொல்றேன்னா, நான் சொல்றத பண்ணுங்க. சத்தியமா தாத்தா வருவாரு. என்ன பண்ணுவோம்? நான் இப்ப அந்த பாட்டை மட்டும் பாடுறேன். சத்தியமா தாத்தா வருவாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாமா? நான் பாட மாட்டேன், நீ பாரு. தாத்தா வராரு, சதர உட போறாரு, தாத்தா வந்துட்டாரு. என்ன இந்த சவுண்ட் கேக்குது? நீங்க மட்டும் கம்யூனிகேட் வெளிய போயிடலாம் ப்ரோ. இது வரைக்கும் நம்ம எஸ்கேப் பண்ணது பெரிய விஷயம் ப்ரோ. சொன்னேன் பார்த்து ப்ரோ. உங்களை அட்டாக் பண்ணிட்டு போகுது. இல்லை வாங்க, வெளில வாங்க, வெளில வாங்க. வைஸ்
கேமரா கட் பண்ணுறேன் இப்போது. அவர் மூணு பேருக்குனால வந்து இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில, மேபி அவங்க வந்து பயப்படுறாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல எங்களை பார்த்து. ஸோ நான் தனியாக போய்ட்டு அவங்க நான் பேசி பார்க்குறேன். இங்கே வந்து சரத்னால தான் இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது, நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன். அது என்ன அடிக்கிற மாதிரியோ வருது. சரிப்பா வெள்ளமா, கேமரா கட் பண்ணி கேமரா கட் பண்ணி. சேஃப் 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 ஓகே சார், சேஃப். கொஞ்ச நேரம் நம்ம தனியாக போய்ட்டு அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க்கு தான், ஏன்னா இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க, தாத்தா வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்காரு. கேட்டுச்சு தாத்தா, உங்களை பார்க்க தனியாக தான் வந்துட்டு இருக்கேன், எந்த லைட்டுமே இல்லாம. இப்போ வந்து நீங்க என் கூட பேசலாம், அட்லீஸ்ட் நீங்க எங்க இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அறிகுறியை கொடுக்கலாம். என் பக்கத்தில் என்ன இருக்குன்னு கூட தெரியல, கும் இருட்டா இருக்கு எனக்கு. உங்களை பார்க்க முடியுமா? மேலதான் இருக்கீங்களா நீங்க? ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? என்னை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்ல. என்ன பண்றது நேத்துலண்ணா, எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் என்ன ஒண்டியா விட்டுருவாருண்ணா. ஓடிக்கிட்டு டைம் வரும், டைம் இன்டேட்ல செஞ்சு மணி இப்போ ஒன்று இருக்கும். இப்படி குறைக்குது கேப்சர் க்ளீனாக வந்துடும். நாய் குறைக்கிற சவுண்டு சேர்றா சேர்றா. நான் வந்ததுலேருந்து இது வரைக்கும் எந்த விதத்துலையுமே நான் உங்களை துன்புறுத்தவே இல்லையே, தப்பாகவுமே நான் எதுவுமே பேசலையே. நீங்கள் எனக்கு நல்ல மனுஷன் சொல்லி தெரியும். இப்போ நான் உங்களை பார்க்க மேலே வரப்போகிறேன். நீங்கள் உங்கள் பேருங்க மேலே ரொம்பவே பாசம் வச்சது தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அவங்களே இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னும் போது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னையும் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிட வேண்டாம். ஏன்னா எனக்குமே ஒரு தாத்தா இருந்தாங்க, ஆனா இப்ப இல்ல. எங்க சவுண்ட் கிடைச்சா? டேய் சவுண்ட் கிடைச்சா? தாத்தா நீதான் இருக்கீங்களா? நீங்க எனக்கு தெரியும் எப்படியும் நான் அங்க வந்தாலும் நீங்க மறைஞ்சு போயிடுவீங்கன்னு பார்க்குதா. அவரை நம்பினா நம்ம தனியாக போக முடியாதுண்ணா.
சரி, நம்ம தனியாக இல்லையா, நம்ம ரெண்டு பேருக்கு நம்ம போதும், முடிச்சுக்கலாம், இங்கே எதுவுமே இல்லை. எனக்கு என்னமோ அங்கே அந்த பில்டிங்கை பார்த்தாலே பயமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் தனியாக வேறு போயிருக்காரா? தைரியமாக தான் மேனேஜ் பண்ணுவார். இருந்தாலும் இந்தளவு எக்ஸ்ட்ரீமாக நடக்கிறனால எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அக்கா, எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் உங்களை எதுவுமே பண்ணுற மாட்டேன். என் தம்பியாக நினச்சிக்கோங்க. நான் யாருமே இது வரைக்கும் என் லைஃப்பில் துன்புறுத்தினதே இல்லை. தப்பாகவும் நான் பேச மாட்டேன் யாருமே. வந்ததுலேருந்து உங்ககிட்ட நான் வந்து எதாவது தப்பாக பேசுனா நினச்சிக்கோங்க. நான் இப்போ எந்த லைட்டும் இல்லாமல் தனியாக தான் வரேன். உங்களை பார்க்க முடியுமா? எக்ஸ்ட்ரீமாக நடக்குதுல்ல, அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நீங்கள் அது என்னையே அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தனா? ஆமாம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலான்னு தெரியல, வந்ததுலேருந்து என்ன அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நீ டென்ஷனாகி வாய் விட்றியோ? இல்லை வாய் விட்றனால தான் உன்னை அட்டாக் பண்ணுதா? அது எனக்கு தெரியலமா. அதா ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். யாருமே துன்புறுத்த மாட்டீங்களே, எனக்கு உங்களை பார்க்க கஷ்டமா இருக்கு தாத்தா. உங்களை பார்க்க பார்க்க என் தாத்தாவோட ஞாபகம் வந்துச்சு எனக்கு. எனக்குமே எனக்கு தாத்தா இருந்தாங்க, ஆனா இப்ப என் கூட இல்லை. அவர் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் தெரியுமா? அவர் இறந்து போற நேரத்தில் கூட எனக்கு பார்க்க முடியாத சூழ்நிலை. கடைசியாக கூட அவர் என்னால் பார்க்க முடியல. ஆனால் இப்போ வரைக்கும் அவர் என் கூட இருக்க மாதிரியே தான் நான் நினச்சிட்ருக்கேன். அவர் எந்த விதத்துலையுமே என்னை கஷ்டப்படுத்தலை. இப்போ என்னை வந்து நல்லா பார்த்துட்ருக்காரு என் கூடயே இருந்து. உங்களை பார்க்க பார்க்க எனக்கு அவர் ஞாபகம் தான் வருது. நீங்கள் ஏன் இவ்வளோ இந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? என் கூட வந்துடுறீங்களா? நான் என் வீட்டு கூட்டம் போயிடுறோம் உங்களை. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த பில்டிங் பார்த்தோன்னே அழு கிடந்துக்கிறா. சைலண்டே இல்லை, சைலண்டாக இருக்கு. உங்களை வந்து நான் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு நான் கூட்டிகிட்டு போவேன். இப்போ நான் கிளம்புறேன் இந்த இடத்த விட்டு. பாய், சந்தோஷமாக இருங்க. இங்கே உங்கள் யாரோ கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். கஷ்டமாக இருக்கு எனக்கு. பின்னாடி யாரோ ஹெவியாக வந்து இடிச்சிட்டாங்க. இப்படிதான் அவர் தனியாக போயிட்டு இருந்தாலும் நான் ரன் தண்ணிடுறாரு. அவர் தைரியமாக தான் இருப்பார் போல. நமக்கு பயமாக உதவி இல்லைனாலும் ஒரு சவுண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு. சரத், சரத், யாரோ நான் பிடிச்சி குடிச்சிடிச்சு விட்டாங்க சார். பயங்கரமாக அடிக்குது முதுக்கு. தேங்க்யூ. ஆ, அப்படிங்க.
பலமா வந்து போல மேல போயிட்டு சொல்றா எக்ஸ்டர்னலியா போய் பண்றாங்க. வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். விட்டுருங்க ஒன்றும் இல்லை ஐஸ், வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன். நம்மளுமே 100K கிட்ட ரீச் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 9000 சப் தான் இருக்குது. ஸோ உங்கள் நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் வந்து 100K ஃபேமிலியை நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் ஒரு பிரம்மாண்டமான இடத்துல ஒரு பிரம்மாண்டமான லொக்கேஷனில் ஒரு பயங்கரமான வீடியோவில் நம்ம இதோட மீட் பண்ணுவோம். ஸோ பை கைஸ்.